ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பக்ரா அத்தியாயத்தின் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், அயவத்து அஹதுக்கும் அன் தகூன லஹு ஜன்னத்தும் மின் நஹீலின் வ அஅநாப், உங்களில் ஒருவருக்கு திராட்சப்பல தோட்டம், பேரித்தம்பல தோட்டங்கள் என்று தோட்டங்கள் உண்டு. அந்த தோட்டங்களில் ஆறுகளும் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அந்த திராட்சை தோட்டத்தையும் பெருத்தம்பள தோட்டத்தையும் கஷ்டப்பட்டு இந்த நபர் உருவாக்குகிறார். அந்த தோட்டங்களை கொண்டு பயனடையக்கூடிய ஒரு காலகட்டம் வரும் பொழுது, பல வருடங்களுக்கு பிறகு, அந்த தோட்டத்தை உருவாக்கிய நபருக்கு சின்ன சின்ன குழந்தைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு புயல் வருகிறது, நெருப்பை கொண்ட ஒரு புயல், அந்த தோட்டத்தையே அந்த புயல் அழித்து விடுகிறது. கஷ்டப்பட்டு உருவாக்கிய தோட்டங்களை கொண்டு அந்த நபரால் என்ன செய்ய முடியவில்லை, பயனடைய முடியவில்லை. எந்த காலகட்டத்தில் எப்போது அந்த தோட்டத்தை கொண்டு பயனடைய வேண்டிய ஒரு அவசியம் அந்த நபருக்கு இருந்ததோ, சுயமாக அவனால் சம்பாதித்து சாப்பிட முடியாது, ஏனெனில் அவனுடைய பலம், அவனுடைய சக்தி எல்லாவற்றையும் அவன் அந்த தோட்டத்தை உருவாக்குவதற்காக வேண்டி செலவு செய்து விட்டான். முதுமை அடையக்கூடிய காலகட்டத்தில் பயனடையலாம் என்று அவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த தோட்டமே அழிந்து விட்டது. அவனுடைய பிள்ளைகளாலும் என்ன செய்ய முடியாது, அவனுக்கு காசை சம்பாதித்து தர முடியாது, சின்ன 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 பிள்ளைகள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுருக்கமாக அந்த வசனத்திலே கூறுகிறான். இந்த வசனம் யாரை குறித்து இந்த உதாரணத்தை சொல்கிறது என்று சொன்னால், இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹும் அவர்கள் சொல்கிறார்கள், தவறான கொள்கையில் இருந்து அமல் செய்யக்கூடியவர்கள், தவறான வழிமுறையில் அமல் செய்யக்கூடியவர்கள். அன்பானவர்களே, தவறான கொள்கையில் இருந்து அமல் செய்தாலும் அந்த அமல் வீணாக போகக்கூடிய அமல், அது தொழுகையாக இருந்தாலும் சரி, நோன்பாக இருந்தாலும் சரி, அல்லது தவறான வழிமுறையில் செய்யக்கூடிய அமல், நல்ல நோக்கத்தோடு செய்தாலும் அது வீணாக போகக்கூடியது. எனவேதான் ஒரு விஷயத்தை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் செய்யக்கூடிய இபாதத், நாம் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்விடத்திலே இபாதத்தாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வும் அதை ஒரு அமலாக நல்லறமாக பார்த்து அதற்கு நற்கூலியை நமக்கு வழங்க வேண்டும் என்று சொன்னால், அதில் அவசியம் இரண்டு நிபந்தனைகள் இருக்க வேண்டும். இரண்டு நிபந்தனைகளை நாங்கள் பூர்த்தி செய்தால் மட்டுமே தான் நாம் செய்யக்கூடிய காரியம் அல்லாஹ்விடத்திலே இபாதத்தாக ஏற்றுக்கொள்ளப்படும், நல்லறமாக அது அங்கீகரிக்கப்படும். அந்த இரண்டு நிபந்தனைகள் என்ன? முதல் நிபந்தனை உள தூய்மை, இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய உள தூய்மை இருக்க வேண்டும். இரண்டாவது நிபந்தனை என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறைப்படி அந்த வணக்கத்தை செய்ய வேண்டும். இந்த இரண்டு நிபந்தனைகளில் ஒரு நிபந்தனையை நாம் தவறிவிட்டாலும் அந்த இபாதத் இபாதத்தாக கருதப்படாது, மாறாக அது வீணாக போகக்கூடிய காரியம், சொல்லப்போனால் பாவமாக அது மாறிவிடும். உதாரணத்திற்கு முதல் நிபந்தனை என்ன? உள தூய்மை, அல்லாஹுவுக்காக அந்த காரியத்தை செய்கிறேன், இந்த இபாதத்துக்கு பதிலாக அல்லாஹ் எனக்கு ஏதாவது கூலியை தர வேண்டும், நான் சொர்க்கத்தை அடைய வேண்டும்,
நரக நெருப்பை விட்டு நான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற இந்த நல்ல நோக்கங்கள், உல தூய்மை என்கிற இந்த இஹ்லாஸோடு தான் ஒவ்வொரு அமலையும் செய்ய வேண்டும். ஆனால் ஒருவர் பார்ப்பதற்கு சிறந்த அமலை செய்கிறார், நபி அவர்கள் சொல்லித்தந்த காரியத்தையே செய்கிறார், நபி வழிப்படி செய்கிறார், ஆனால் உள்ளத்தில் உல தூய்மை இல்லை, இஹ்லாஸ் இல்லை, மக்கள் என்னை பார்க்க வேண்டும், மக்கள் என்னை புகழ வேண்டும், அல்லது உலக லாபத்தை அடைய வேண்டும் என்கிற தவறான நோக்கங்களை கொண்டு நபி வழிப்படி அந்த அமலை செய்தாலும் அந்த அமல் தூக்கி வீசப்படும். அந்த அமல் பயனற்ற அமலாக இருப்பதோடு அது பாவமாக மாறிவிடும். அந்த அமலை செய்து பயனடைய முடியாது, மாறாக குற்றவாளிகளாக நாங்கள் நிற்கப்படுவோம். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளிலே மூன்று நபர்களை அல்லாஹ் முதன் முதலாக விசாரிப்பான். அந்த மூன்று நபர்கள் யார்? மக்களுக்கு மார்க்க கல்வியை போதித்த ஒரு அறிஞர், ஆலிம், மக்களுக்காக தன்னுடைய காசு பணத்தை செலவு செய்த ஒரு கொடையாளி, தன்னுடைய உயிரை களத்திலே, போர்க்களத்திலே தியாகம் செய்தவர் என்று மூன்று நபர்கள், ஆலிம், கொடையாளி, ஷஹீத் என்று மூன்று நபர்களை அழைத்துதான் அல்லாஹ் முதன் முதலாக விசாரிப்பான். நான் உனக்கு மார்க்க கல்வியை தந்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய்? நான் உனக்கு பலத்தையும் வீரத்தையும் தந்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய்? நான் உனக்கு காசு பணத்தை தந்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய் என்று சொல்ல அந்த மூவரும் பதில் சொல்வார்கள், உனக்காக நான் மார்க்க கல்வியை மக்களுக்கு போதித்தேன், சத்தியத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், உனக்காக நீ கொடுத்த காசை நான் மக்களிடையே செலவு செய்தேன், நன்கொடைகள் வழங்கினேன், உனக்காக வேண்டி நான் என்னுடைய உயிரையே களத்தில் இறங்கி தியாகம் செய்து விட்டேன் என்று சொல்ல அல்லாஹ் பதிலளிப்பான், இல்லை, நீங்கள் இந்த காரியங்கள் செய்ததற்கு எதற்காக, எந்த நோக்கத்திற்காக? மக்கள் உங்களை பார்த்து பெரிய மார்க்கறிஞர் என்று சொல்லி புகழ வேண்டும், மக்கள் உங்களை பார்த்து பெரிய கொடையாளி, வாரி வல்லல் என்று சொல்ல வேண்டும், மக்கள் உன்னை பார்த்து தன் உயிரையே தியாகம் செய்த மாவீரன், ஷஹீத் என்றெல்லாம் சொல்ல வேண்டும். எனவே எந்த புகழ், எந்த பெருமைக்காக இந்த காரியங்களை, இந்த அமல்களை நீங்கள் செய்தீர்களோ அந்த புகழ் பெருமை உங்களுக்கு உலகத்திலே கிடைத்து விட்டது, இங்கு உங்களுக்கு எதுவும் கிடையாது என்று சொல்லி அல்லாஹ் சென்று விடுங்கள் என்று சொல்ல மாட்டான், மாறாக மூவரையும் தூக்கி நரகத்தில் தூக்கி வீசுவான். என் அன்பானவர்களே, இந்த மூவரும் செய்த காரியங்கள் என்ன? சாதாரண காரியங்கள், சாதாரண அமல் கிடையாது. மக்களுக்கு மார்க்க கல்வியை போதிப்பது அம்பியா பெருமக்கள் செய்து வந்த பணி. அம்பியா பெருமக்கள் இந்த உலகத்திற்கு வந்து என்ன செய்கிறார்கள்? மார்க்கத்தை போதிக்கிறார்கள். எனவே மார்க்க அறிஞர்கள் செய்யக்கூடிய பணிகள் எல்லாம் என்னது? அம்பியா பெருமக்கள் செய்யக்கூடிய பணி, மகத்தான ஒரு காரியம். காசு பணத்தை செலவு செய்வது சாதாரண விஷயம் அல்ல. மிக பிடித்த ஒரு மனிதனுக்கு மிக பிரியமான விஷயம் என்ன? அவனிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம்தான். அந்த செல்வத்தை செலவு செய்தால்தான் ஈமானின் உச்சக்கட்டத்தை அடைய முடியும் என்று அல்லாஹ் சொல்கிறான், லன் தனானுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகூ மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்பக்கூடியதை அல்லாஹ்வுக்காக நீங்கள் செலவு செய்யாத வரை நீங்கள் நன்மையை அடைய மாட்டீர்கள். எனவே காசு பணத்தை செய்வதும் செலவு செய்வதும் மிக மகத்தான ஒரு அமல். மூன்றாவது நபர் உயிரையே தியாகம் செய்திருக்கிறார், உயிரையே அர்ப்பணித்து விடுவதை விட பெரிய அமலே கிடையாது. ஆனால் அந்த மகத்தான அமல்கள் பாவமாக மாறிவிட்டது என்று சொன்னால் என்ன காரணம்? அந்த மகத்தான அமல்களில் உல தூய்மை இருந்திருக்கவில்லை, நீயத் சுத்தமாக இருந்திருக்கவில்லை, இஹ்லாஸ் இருந்திருக்கவில்லை. எனவே இஹ்லாஸ் தவறிவிட்டால் என்னதான் பெரிய அமலாக இருந்தாலும் எல்லாமே பாவமாக மாறிவிடும். சரி, இரண்டாவது நிபந்தனை என்ன? இஹ்லாஸோடு ஒவ்வொரு அமலை செய்ய வேண்டும். அதே போல் அந்த அமலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறைப்படி செய்ய வேண்டும். இஷ்டப்படி செய்ய முடியாது, எனக்கு தோணுவதையெல்லாம் அமல் என்கிற பெயரில் செய்ய முடியாது. இன்னார் சொன்னார், இன்னார் சொன்னார் என்று சொல்லிவிட்டு மார்க்கம் என்கிற பெயரில் ஒரு இபாதத் செய்ய முடியாது. மாறாக நபி அவர்கள் செய்தார்களா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா, நபி அவர்கள் காட்டி தந்தால் அது இபாதத், நபி அவர்கள் காட்டி தரவில்லை என்று சொன்னால் பார்ப்பதற்கு அது தொழுகையாக இருந்தாலும் அது பாவம்தான், பார்ப்பதற்கு அது நோன்பாக இருந்தாலும் அது மறுக்கப்பட வேண்டிய ஒரு காரியம்தான். எனவே அன்பானவர்களே, இஹ்லாஸ் இல்லாவிட்டால் அந்த காரியம் பாவமாக மாறிவிடும். ஒரு காரியத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னா இல்லாவிட்டால், நபி வழிபடி அந்த காரியத்தை நாங்கள் செய்யாவிட்டால் அதுதான் பிதஅத்தாக மாறிவிடும். பிதஅத் என்று சொன்னால் என்ன? நபி அவர்கள் சொல்லாத, செய்து காட்டாத ஒரு காரியத்தை மார்க்கம் என்கிற பெயரில் நாம் செய்வோமே ஆனால் அதுதான் பிதஅத்துகள். இந்த பிதஅத்துகளை குறித்து தான் நபி அவர்கள் நிச்சயவார்கள். பெரும்பாலும் தன்னுடைய உரைகளிலே
மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வார்கள். குல்லு பிதஅத்தின் தலாலா, ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடாகும். மார்க்கம் என்கிற பெயரில் நபி அவர்கள் சொல்லாத, செய்து காட்டாத ஒரு காரியத்தை செய்வோமே ஆனால் அது பிதஅத் ஆகும், அந்த பிதஅத் வழிகேடாகும். வகுல்லு தலாலத்தின் ஃபின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் செல்லக்கூடியது என்று நபி ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த பிதஅத்தை குறித்து தான் நினைச்சிவார்கள், எச்சரிக்கை செய்வார்கள். இனி அன்பானவர்களே, இஹ்லாஸ் தவறிவிட்டாலும் நம்முடைய இபாதத்துகள் வீணாக போய்விடும். இஹ்லாஸ் இருந்தும் நபி வழிப்படி செய்யவில்லை, இஷ்டத்துக்கு செய்கிறோம் என்று சொன்னால், ஆதாரம் இல்லாமல் செய்கிறோம் என்று சொன்னால் அதுவும் வீணாக போய்விடும், மாறாக பாவமாக பிதஅத்தாக அது மாறிவிடும். இனி அன்பானவர்களே, இஹ்லாஸ் இல்லாமல் அல்லது நபி அவர்கள் காட்டித்தராத அமல்களை 100 வருடங்கள் அமல் செய்தாலும் அது நமக்கு பயன் தராது. நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறைப்படி ஒரு சில குறைவான அமலாக இருந்தாலும் செய்யுங்கள், அது உங்களுக்கு பயன் தரும். சுன்னாவின் அடிப்படையில், ஆதாரங்களின் அடிப்படையில், குரான் ஹதீஸின் அடிப்படையில் சில அமல்கள் செய்தாலும் அது நமக்கு பயன் தரக்கூடிய அமலாக அமையும். ஆதாரம் இல்லாமல் இஷ்டத்திற்கு இன்னார் சொன்னார் இன்னார் சொன்னார் என்று ஆதாரமே இல்லாமல் நபி அவர்கள் செய்தார்களா, நபி அவர்கள் சொன்னார்களா விசாரிக்காமலே செய்வோமையானால் 100 வருடங்கள் அமல் செய்தாலும் அந்த அமல்கள் வீணாக போகக்கூடியவை. இது நான் சொல்லவில்லை, நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். இந்த மார்க்க விஷயத்தில் எவர் ஒருவர் புதிய ஒரு விஷயத்தை செய்வாரோ, புதிதாக ஒரு விஷயத்தை தொடங்கி செய்வாரோ, அந்த காரியம் மறுக்கப்படும், ஃபஹுவ ரத்துன், அது அங்கீகரிக்கப்படாது, அது மறுக்கப்பட வேண்டிய, புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். இன்னொரு ஹதீஸில் நபி அவர்கள் சொன்னார்கள் இதே செய்தியை, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். எவர் ஒருவர் இந்த மார்க்க விஷயத்திலே ஆதாரம் இல்லாமல், நம்முடைய கட்டளை இல்லாமல், நம்முடைய வழிகாட்டுதல் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்வாரோ அந்த காரியம் மறுக்கப்படும், அதை அல்லாஹ் இபாதத்தாக அங்கீகரிக்க மாட்டான். நன்மை என்று சொல்லி அல்லாஹ் அதை அங்கீகரித்து கூலியை வழங்க மாட்டான், மாறாக அது பாவம், பிதாத் என்று சொல்லி மறுக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்பானவர்களே, பிதாத்தான காரியங்களை செய்து, நபி அவர்கள் காட்டித்தராத காரியங்களை செய்து எந்த ஒரு பயனும் கிடையாது, அது நமக்கு எதிராக வரக்கூடியது, அது பாவமாக மாறக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் பிதாத்துகளை எல்லாம் வெறுக்கிறான் என்று சொன்னால், பிதாத்து செய்யக்கூடியவர்கள் மறைமுகமாக இன்டைரக்ட்லி என்ன செய்கிறார்கள், மார்க்கத்தை பற்றியும் அல்லாவை பற்றியும் நபியை குறித்தும் அவதூறு சொல்கிறார்கள். என்ன அவதூறு? இந்த மார்க்கம் முழுமை பெறாத ஒரு மார்க்கம், நான் செய்யக்கூடிய இந்த அமல் நபி அவர்கள் செய்யவில்லை, ஆனால் இதை செய்தால்தான் அல்லாவை நெருங்க முடியும். என்ன அர்த்தம்? நபி அவர்கள் இந்த நன்மையான காரியத்தை காட்டாமலே சென்று விட்டார், தன்னுடைய பணியை, தன்னுடைய பொறுப்பை சரியாக செய்யாமலே சென்று விட்டார். இந்த நன்மையையும் நபி அவர்கள் காட்டி தந்திருக்க வேண்டும் என்றுதானே மறைமுகமாக அவர்கள் வாதத்தை எடுத்து வைக்கிறார்கள். யாரும் இதை வாயை திறந்து சொல்ல மாட்டார்கள், ஆனால் அவர்களுடைய அமலில் இந்த வாதம் ஒளிந்திருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிதஅத்துகளை, மற்ற பாவங்களை விட அதிகமாக வெறுக்கிறான். பொய் சொல்வது, திருடுவது, கொலை, கொள்ளை போன்ற பாவங்களை விட நபி அவர்கள் காட்டித்தராத ஒரு காரியத்தை, மார்க்கம் என்கிற பெயரை குடித்த மக்கள் செய்து வந்தால் அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்களை விட அதிகமாக வெறுக்கிறான். அது மறுக்கப்பட வேண்டிய செயல்கள். எனவே அன்பானவர்களே, பிதஅத்துகளை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருந்து குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் மட்டுமே நம்முடைய இபாதத்துகளை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். பிதஅத்துகளை நெருங்கிவிட்டால், பிதஅத்துகளில் விழுந்துவிட்டால் இந்த உலகத்திலும் கை சேதம்தான், நம்முடைய வாழ்க்கையெல்லாம் பரக்கத்து செய்ய மாட்டான், நாளை மறுமையினாரிலும் கை சேதம்தான். எனவேதான் நபி அவர்கள் சொல்வார்கள், ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடாகும், ஒவ்வொரு வழிகேடு நரகத்தின் பக்கம் அழைத்து செல்லக்கூடியது. எனவேதான் சஹாபா பெருமக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தர்பியத்து செய்யப்பட்ட நபித்தோழர்களும் பிதஅத்துகளை கண்டவுடன் அதை தடுப்பார்கள், இதை செய்யக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டுவார்கள் மக்களுக்கு. எனவே ஒரு நாள், ஒரு முறை இப்னு உமர் என்கிற நபித்தோழருக்கு முன்னால் ஒரு நபர் தும்மிய பிறகு அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் என்று சொல்கிறார். தும்மிய பிறகு ஓத வேண்டிய துவா என்று நபி அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த துவா என்ன? அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும், இவ்வளவுதான். அல்ஹம்துலில்லாஹ்வுக்கு பிறகு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் சொல்லுங்கள் என்று நபி அவர்கள் நமக்கு சொல்லித்தரவில்லை. எனவே இப்னு உமருக்கு முன்னால் ஒரு நபர் தும்மிய பிறகு அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் என்று சொல்கிறார். அப்போது இப்னு உமர் என்ன செய்யவில்லை,
சலவாத்து தானே சொல்கிறார், நபிக்காக பிரார்த்தனை தானே செய்கிறார் என்று சொல்லி விடவில்லை. மாறாக நபி அவர்கள் மீது சலவாத்து சொல்ல வேண்டும், நன்மைதான். ஆனால் இந்த இடத்தில் நபி அவர்கள் என்ன செய்யவில்லை, என் மீது பிரத்யேகமாக சலவாத்து சொல்லுங்கள், தும்மிய பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிவிட்டு சலவாத்தையும் கூறுங்கள் என்று இந்த இடத்தில் நபி அவர்கள் சொல்லித்தரவில்லை என்று அவர்களை தடுக்க தான் செய்தார்கள். இது கூடாது என்று சுட்டிக்காட்டினார்கள். ஒரு முறை கூஃபா என்கிற ஊரிலே பள்ளிவாசல் வளாகத்திலே அல்லது பள்ளிவாசலுக்கு வெளியிலே கூட்டமாக சில பேர் உட்கார்ந்து கூட்டு திக்ர் செய்தார்கள். கூட்டு திக்ர் என்று சொன்னால் என்ன, அல்லாஹு அக்பர் என்று ஒருவர் சொல்ல எல்லோரும் சேர்ந்து அல்லாஹு அக்பர், ஒருவர் சுபஹான் அல்லாஹ் என்று சொல்ல எல்லோரும் சேர்ந்து சுபஹான் அல்லாஹ் என்று சொல்வார்கள், கூட்டு திக்ர். இப்படி செய்வதாக அபு மூசா அல் அஷ்ஆரி என்கிற சஹாபி பார்க்கிறார். பார்த்து ஓடி வந்து பள்ளிவாசலில் இப்னு மசூத் இபாதத் செய்து கொண்டிருந்தார்கள். இப்னு மசூதை அழைத்தார்கள், யா அப்துர் ரஹ்மான், இப்னு மசூத் அவர்களே, இதோ பள்ளிவாசலுக்கு வெளியிலே மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று வந்து பாருங்கள், என்ன செய்கிறார்கள் என்று கேட்க அபு மூசா அவர்கள் சொன்னார்கள், கூட்டமாக உட்கார்ந்து ஒருவர் திக்ர் செய்ய அந்த வார்த்தை எல்லோரும் சேர்ந்து சொல்கிறார்கள். இந்த தவறை கண்ட நீங்கள் எதற்காக தடுக்கவில்லை, உடனே தடுத்திருக்க கூடாதா என்று சொல்ல இப்னு மசூத் அவர்களை பார்த்து அபு மூசா அவர்கள் சொன்னார்கள், இல்லை, என்னை விட சிறந்தவர் நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து தடுத்தால்தான் அது முறையாக இருக்கும், நீங்கள் ஒரு மார்க் அறிஞர், நீங்கள் வந்து தடுத்தால் மக்கள் கேட்பார்கள் என்று சொல்லி அழைத்து சென்றார்கள். சென்று பார்த்தால் அப்படிதான் கூட்டமாக மக்கள் உட்கார்ந்து ஒருவர் சுபஹான் அல்லாஹ் என்று சொல்கிறார், எல்லோரும் சேர்ந்து சுபஹான் அல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று எல்லோரும் சேர்ந்து சொல்கிறார்கள். இந்த காட்சியை கண்ட இப்னு மசூத் என்ன செய்யவில்லை, சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் திக்ர் தானே செய்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. ஜிகிர் செய்வதில் என்ன தவறு, தனியாக உட்கார்ந்து செய்தால் என்ன, கூட்டமாக உட்கார்ந்து செய்தால் என்ன என்று சொல்லி விடவில்லை. மாறாக அந்த மக்களை பார்த்து இப்னு மசூத் அவர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து சில நாட்கள் தான் ஆகுகின்றன, நபி அவர்கள் பயன்படுத்திய மண் பாத்திரங்கள் கூட உடைந்து போகவில்லை. ஏன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள் இன்னும் இந்த பூமியில் பலர் உயிரோடு இருக்கிறார்கள், அதற்குள் நீங்கள் பிதத்தை நோக்கி சென்று விட்டீர்களா, வழிகட்டு சென்று விட்டீர்களா என்று சொல்ல அந்த கூட்ட தலைவர் இப்னு மசூதை பார்த்து சொல்கிறார், நாங்கள் நன்மையான காரியத்தை தானே செய்கிறோம், பிதத்வாதிகள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, தொழுகை தானே, நோன்பு தானே, அதில் என்ன பிரச்சனை, நபியவர்கள் செய்யாவிட்டால் அதில் என்ன பிரச்சனை இருக்கிறது, நன்மையான காரியத்தை தானே செய்கிறோம் என்று பிதத்வாதிகள் இன்று என்ன சொல்கிறார்களோ அதே வாதத்தை தான் அந்த மக்கள் சொன்னார்கள், நன்மையை தானே செய்கிறோம், இது திக்ர் தானே, சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதில் என்ன தவறு. அதற்கு இப்னு மசூத் அவர்கள் சொன்னார்கள், எத்தனையோ மக்கள் நன்மையை நாடுவார்கள், ஆனால் அந்த நன்மை அவர்களுக்கு கிடைக்காது. ஏன், அவர்கள் தேர்வு செய்த வழி தவறானது, நன்மையை அடைவதற்கு அந்த நன்மையை அடைவதற்கான வழியையும் நீங்கள் சரியாக தேர்வு செய்ய வேண்டும். டெல்லிக்கு செல்ல வேண்டும் என்று உங்களுக்கு தெளிவாக தெரியும், ஆனால் டெல்லிக்கு செல்வதற்கு டெல்லியுடைய ட்ரெயினை நீங்கள் பிடிக்காமல் பஞ்சாபுடைய ட்ரெயினை பிடித்துவிட்டால், குஜராத்துடைய ட்ரெயினை பிடித்துவிட்டால் வழி தவறி நீங்கள் வேறு பக்கமாக தான் செல்வீர்கள். உங்களுடைய நோக்கம் என்னவோ டெல்லிக்கு போக வேண்டும் என்பதுதான், ஆனால் தேர்வு செய்த வழி தவறாக இருந்தால் வழி தவறி வேறு பக்கமாக தான் நீங்கள் செல்வீர்கள். எனவே உள்ளத்தில் நீய தூய்மையாக இருப்பது மட்டுமே போதாது, நோக்கம் சுத்தமாக இருப்பது மட்டுமே போதாது, மாறாக அந்த நோக்கத்தை அடைவதற்கு நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய வழியும் நேர்வழியாக இருக்க வேண்டும். நேர்வழி என்று சொன்னால் என்ன, நபி வழி தான் நேர்வழி, நபி வழியை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். எனவே இப்னு மசூத் அந்த கூட்டத்தை பார்த்து எதற்காக தடுத்தார்கள், இப்படி செய்யக்கூடாது என்று, நபி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் திக்ர் செய்தார்கள், சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், ஆனால் ஒரு நாளும் என்ன செய்யவில்லை, சஹாபா பெருமக்களை எல்லாம் அழைத்து 10-20 சஹாபாவை அழைத்து வாருங்கள் கூட்டமாக உட்கார்ந்து நான் சொல்ல சொல்ல நீங்களும் திருப்பி சொல்லுங்கள் என்று கூட்டு திக்ர் ஒரு நாளும் நபி அவர்கள் செய்யவில்லை. எனவே தான் இப்னு மசூத் அந்த மக்களை பார்த்து இந்த காரியத்தை தடுத்தார்கள். அதேபோல் அன்பானவர்களே, பிதஅத்தான சிந்தனைகள் பிதாத்தான கருத்துக்களை கேட்டாலும் சஹாபா பெருமக்கள் தடுப்பார்கள். எனவேதான் ஹவாரிஜ் என்கிற ஒரு கூட்டம் இருந்தது அந்த காலத்திலே. அந்த மக்களுடைய ஒரு கொள்கை என்னவென்றால், பெரும் பாவம் செய்தாலும் முஸ்லிம்களை பார்த்து காஃபிர் காஃபிர் என்று சொல்வது. உதாரணத்திற்கு ஒருவர் திருடிவிட்டார், முஸ்லிமான ஒருவர், கலிமா சொல்லக்கூடியவர், அல்லாவை நம்புகிறார், மறுமை வாழ்க்கையை நம்புகிறார், கொள்கை விஷயத்திலே சரியாக இருக்கிறார், ஆனால் திருடிவிட்டார். திருட்டு என்னது, பெரும் பாவம், திருடுவது பெரும் பாவங்களில் ஒன்று. அத்தகைய முஸ்லிமை பார்த்து இந்த கூட்டத்தினர்கள் என்ன சொல்வார்கள், நீ காஃபிராக மாறிவிட்டாய், நீ இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டாய், நீ நிரந்தர நரகவாசி என்று சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். பெரும் பாவத்தை செய்தாலும்
நிரந்தர நரகவாசி காஃபிர் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். எனவே அந்த கூட்டத்தினர்களுக்கு மத்தியில் ஜாபிர் பின் அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்று பேசுகிறார். அப்போது ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அந்த கூட்டத்தினர்கள் சொல்கிறார்கள், ஜாபிர் அவர்களே, நீங்கள் குர்ஆனிலே இந்த வசனத்தை படிக்கவில்லையா? எவன் ஒருவன் பாவம் செய்கிறானோ அவன் நரகத்தில் புகுவான். நரகத்தில் இருந்தவர்கள் வெளியே வர விரும்பும் பொழுதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தில் அவர்களை தூக்கி வீசுவான் என்று சில வசனங்களை ஓதி காண்பித்து, இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் படிக்கவில்லையா? இப்படி இருக்க எப்படி நீங்கள் பெரும் பாவம் செய்யக்கூடியவர்களை முஸ்லீம் என்று சொல்லலாம் என்று கேட்க, ஜாபிர் அவர்கள் சொன்னார்கள், நீங்களும் குர்ஆனை படிப்பதில்லையா? குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மகாமே மஹ்மூத் என்கிற ஒரு உயர்ந்த அந்தஸ்தை தருவதாக சொல்கிறானே, அந்த வசனத்தை நீங்கள் படிக்கவில்லையா? இந்த வசனத்தை எல்லாம் படித்த நீங்கள் நான் சொல்லக்கூடிய வசனத்தை நீங்கள் படித்தீர்களா இல்லை என்று கேட்க, அந்த மக்கள் சொன்னார்கள், ஆம், மகாமே மஹ்மூத் என்கிற அந்தஸ்தை நபி அவர்களுக்கு தருவதாக அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். ஜாபிர் பின் அப்துல்லா அவர்கள் சொல்கிறார்கள், அந்த மகாமே மஹ்மூத் என்கிற அந்தஸ்துக்கு என்ன அர்த்தம் என்பதை நபி அவர்கள் நமக்கு சொன்னார்கள். என்ன அர்த்தம்? நாளை மறுமை நாளிலே பெரும் பாவம் செய்த முஸ்லிம்களுக்கெல்லாம் நபி சுலாசம் அவர்கள் சிபாரிசு செய்வார்கள், இறைவா இவர்களை மன்னித்து விடு. நபி அவர்களுடைய சிபாரிசின் அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலருக்கு சொர்க்கத்திலே அந்தஸ்தை உயர்த்துவான், சிலருடைய பாவங்களை மன்னிப்பான், சிலர் நரகத்தில் சென்ற பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை சொர்க்கவாசியாக ஆக்குவான், நபி அவர்கள் சிபாரிசு செய்த பிறகு. எனவே பெரும் பாவம் செய்தால் அவன் காஃபிராக மாறிவிட மாட்டான் என்று அவர்கள் சொல்ல, அந்த கூட்டத்திலிருந்த பெரும்பாலான மக்கள், ஒரே ஒரு நபரை தவிர பெரும்பாலான மக்கள் நினைச்சுகிறார்கள், இந்த வயதானவர் ஷேக் என்று சொல்கிறார்கள், ஹல் தரவுன அன் ஹாத ஷேக் யக்திபு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த வயதானவர் இந்த பெரியவர் நபி அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை இட்டுக்கட்டுவார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று ஒரு நபர் கேள்வி கேட்க, எல்லாரும் என்ன சொல்கிறார்கள், இல்லை, ஜாபிர் நபி அப்துல்லா அவர்கள் பொய் சொல்ல மாட்டார், இவர்கள் சொல்வது சரிதான் என்று அந்த தப்பான சிந்தனையை விட்டு, முஸ்லிம்களையே பார்த்து காஃபிர் காஃபிர் என்று சொல்லக்கூடிய அந்த சிந்தனையை விட்டு வெளியே வந்தார்கள். இப்படி அன்பானவர்களே, இன்னும் பல எடுத்துக்காட்டுகள் உண்டு. பிதாத்துகளை பார்த்து, அது பிதாத்தான சிந்தனையாக இருக்கட்டும், பிதாத்தான அமலாக இருக்கட்டும், அதை பார்த்து சஹாபா பெருமக்கள் உடனே தடுப்பார்கள், இது கூடாது, இது நபி அவர்களுக்கும் மாறான ஒரு வழிமுறை, சுன்னாவிற்கு மாறான ஒரு வழிமுறை என்பதை மக்களுக்கு சுட்டி காண்பித்து எச்சரிக்கை செய்வார்கள். எனவே அன்பானவர்களே, நாமும் குர்ஆனில் ஹதீஸில் இந்த காரியம் இருக்கிறதா, நான் செய்யக்கூடிய அமல் சஹாபா பெருமக்கள் நபி அவர்கள் செய்ததாக அறிவித்திருக்கிறார்களா என்பதை பார்த்து பார்த்து நாம் செய்ய வேண்டும். இஷ்டத்திற்கு நாம் அமல் செய்வோமே ஆனால், இன்னார் சொன்னார் என்று ஆதாரம் இல்லாமல் அமல் செய்வோமே ஆனால் அது பிதாத்தாக மாறிவிடும். பிதாத்தான அமல்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாது. பிதாத்துவாதிகளுக்கு நரகம் உண்டு என்று நபி சுலாசம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோருக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஆதாரப்பூர்வமான செய்திகளை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு அமலையும் ஒவ்வொரு இபாதத்தையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. பிதாத்தான ஒவ்வொரு காரியத்திலிருந்தும், பிதாத்தான ஒவ்வொரு சிந்தனையிலிருந்தும் கொள்கையிலிருந்தும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஆஷுரா தினத்தை குறித்து அல்லது இந்த முஹர்ரம் மாதத்தை குறித்து மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். முஹர்ரம் மாதம் ஒரு புனித மாதம். அதில் குறிப்பாக ஆஷுரா தினமன்று மூசா அலி இஸ்லாமுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌனுக்கு எதிராக வெற்றியை கொடுத்தான். எனவே அந்த நாள் நோன்பு நோற்பது சுன்னத்தான ஒரு காரியம், வலியுறுத்தப்பட்ட ஒரு காரியம். அதை இன்னும் சிறப்பாக செய்வதற்கு 9-10 என்று சேர்த்து வைப்பது இன்னும் சிறந்தது. இந்த ஆஷுரா நோன்பை வைத்தால் முந்தைய ஒரு வருடத்தின் சிறு பாவங்கள் அல்லாஹ் நமக்காக மன்னித்து விடுகிறான். இதையெல்லாம் நபி அவர்கள் சொன்னார்கள். ஆனால் மார்க்கத்தில் சொல்லப்படாத பல செய்திகளை மக்கள் நினைச்சுகிறார்கள். பிதாத்தான கருத்துகள், பிதாத்தான அமல்களை எல்லாம் இந்த நாட்களிலே மக்களுடன் பகிர்ந்து கொள்கிறார்கள். உதாரணத்திற்கு, ஆஷூரா தினமன்றுதான் 10 நபிமார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியை தந்தான். ஆதமுக்கு, நூஹுக்கு, இப்ராஹிமுக்கு, மூசாவுக்கு, ஹாரூனுக்கு, எங்கள் நபிக்கு என்று 10 நபிமார்களுக்கு இந்த நாள் தான் வெற்றி வழங்கப்பட்டது. இதை நபி அவர்கள் சொன்னார்களா? ஆதாரப்பூர்வமான செய்தியில் இந்த விஷயம் அறிவிக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை. யார் சொன்னார்கள், எங்கிருந்து இந்த செய்தி வந்தது தெரியாது, ஆனால் அறிவிக்கிறார்கள், இந்த நாள்தான் ஆதம் அலி சலாம் சொர்க்கத்தில் நுழைந்தார்கள், ஆஷுரா தினமன்றுதான்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னாருக்கு இந்த பாக்கியத்தை தந்தான், ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இந்த பரிசை தந்தான் என்று பல தவறான செய்திகள், எல்லாமே ஆதாரமற்ற செய்திகள். அதேபோல் ஒருவர் சொல்கிறார், இந்த நாள் ஆஷூரா தினமன்று 10-20 பேர் உட்கார்ந்து குர்ஆனை ஓதலாம், முழு குர்ஆனை ஒரு மணி நேரத்தில் ஓதி முடித்துவிட்டு அந்த குர்ஆனுடைய சவாபை ஓதி திலாவத் செய்ததற்கான கூலியை இந்த நாளில் கொல்லப்பட்ட ஷஹீதாக்கப்பட்ட ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களுக்கு பரிசாக தந்துவிடலாம். இதையெல்லாம் நபி அவர்கள் சொன்னார்களா? கூட்டமாக உட்கார்ந்து குர்ஆனை படித்து அந்த சவாபை அந்த கூலியை இன்னாருக்கு தந்துவிடுங்கள் என்கிற இந்த வழிமுறையை நபி அவர்கள் சுட்டி காண்பித்தார்களா? இல்லை, ஒரு நாளும் நபி அவர்கள் இப்படி செய்யவில்லை. சஹாபா பெருமக்களுக்கு ரசூல் அவர்கள் இப்படி சொல்லிக் கொடுக்கவில்லை. அதேபோல் ஒரு செய்தி வந்தது செல்போனிலே, ஆஷூரா தினமன்று சரியாக 11 மணி அளவில், முற்பகல் 11 மணி அளவில் 4 ரக்காத் தொழ வேண்டும். ஒவ்வொரு ரக்காத்திலும் ஃபாத்திஹா ஓதிய பிறகு 15 முறை சூரத்துல் இஹ்லாஸ் குல்லு அல்லாஹு அஹத் ஓத வேண்டும். 4 ரக்காத்து தொழுது முடித்த பிறகு யாசின் சூராவை ஓதி முடித்து தொழுகைக்கான யாசின் சூரா ஓதியதற்கான நன்மையை ஹசனுக்கும் ஹுசைனுக்கும் ரதியல்லாஹு அன்ஹுமா, அதேபோல் கர்பலா என்கிற இடத்தில் ஷஹீதாக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் அந்த சவாபை தந்துவிட வேண்டும். இப்படி இஷ்டத்திற்கு என்னது, நபி அவர்கள் காட்டித்தராத இபாதத்துகளை எல்லாம் அவர்களாகவே நினைச்சுகிறார்கள், மக்களுக்கு சொல்லி தருகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையை பின்பற்றினால் மட்டுமே தான் வெற்றி. இஹ்லாஸ் இல்லாமல் அமல் செய்தாலும் நாங்கள் நஷ்டவாளிகள் தான். அதேபோல் இஹ்லாஸோடு நல்ல நோக்கத்தோடு நல்ல நீயத்தோடு அமல் செய்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத அமல்களை எல்லாம் இபாதத் இபாதத் மார்க்கம் மார்க்கம் என்று சொல்லி அமல் செய்தாலும் அது வீணாக போகக்கூடிய அமல்தான். அப்படி செய்தாலும் நாங்கள் நஷ்டவாளிகள் தான் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைப்படி ஒவ்வொரு காரியத்தையும் அமைத்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த அருள் புரிவானாக. பிதஅத்தான விஷயங்களிலிருந்து விலகி இருக்கக்கூடிய தௌஃபீகை தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்தை நேர்வழியில் நடத்துவானாக. ஆமீன். ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. اللهم آت انفسنا تقواها وزكها انت خير من زكاها انت وليها ومولاها. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والف بين قلوبهم واصلح ذات بينهم وانصرهم على عدوك وعدوهم. اللهم لعن الكفرة الذين يصدون عن سبيلك ويكذبون رسلك ويقاتلون أولياءك. اللهم خالف بين كلمتهم وزلزل أقدامهم وشتت شملهم وفرق جمعهم وأنزل بهم بأسك الذي لا ترده عن القوم المجرمين. اللهم إنا نجعلك في نحورهم ونعوذ بك من شرورهم. اللهم صل وسلم على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.